ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் ஏரியா 51. 2019 செப்டம்பர் 20 ஸ்டோம் டூ ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். ஸோ இந்த ஈவெண்ட்டோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா 51க்குள்ளாடி நிறைய பீப்புள் சேர்ந்து அட் டைமில் போகிறது தான் டார்கெட். ஸோ இது கண்டக்ட் பண்ணதாக அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் வரதாக சொல்லியிருந்தாங்க. அதாவது 15 லட்சத்துக்கும் அதிகமான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கண்டக்ட் பண்ணுறதா சொல்லப்பட்ட அந்த டேட்டில் அதிகமான பேர் வரல, ஒரு சில பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா தான் ஏரியா 51 அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏரியா 51 அப்படின்னா என்னென்னு நிறைய பேர் தேட ஆரம்பித்தாங்க. இந்த ஏரியா 51க்கு புள்ளாடி போகிறதுக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் கூட பர்மிஷன் கிடையாது, காமன் பீப்புள்ஸால் போக முடியாது. இன்றைக்கான வீடியோவில் இந்த ஏரியா 51ஓட மிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரோபன் ஹியர். இந்த ஏரியா 51 மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கான ரெண்டு முக்கியமான ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா 51 விட்டு 50 கிலோமீட்டர் தூரமாக இந்த ஏரியா 51ல் ஒர்க் பண்ணுறதா சொல்லப்படுற 5 எம்ப்ளாயீஸ் கேஸ் சிலிண்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கேஸ் சிலிண்டர்ஸுக்குள்ளாடி எந்த கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த டைமில் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த கேஸ் சிலிண்டர் அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அந்த 5 பேரும் கேன்சரால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அந்த 5 பேரும் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் சிலிண்டர்ஸுக்குள்ளாடி எந்த மாதிரியான கேஸ் இருந்துச்சு அப்படின்னு தெரியணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த கேஸில் ஜட்ஜ் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கவர்மெண்ட்டோட ரகசியம், இதுக்குள்ளாடி என்ன கேஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்ல முடியாது, பட் உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவை கவர்மெண்ட்டை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம் ரேடியோவில் லைவ் ப்ராட்காஸ்டிங் போய்ட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறமா, நான் ஏரியா 51ல் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரகசியம் ஏரியா 51க்குள்ளாடி மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சொல்லிகிட்டு இருக்கும்போதே சடனாக அந்த லைவ் ப்ராட்காஸ்டிங் கட் ஆகி போகிறது. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் அந்த கால் பண்ண நபரோட காலும் கட் ஆகி போயிடுது. அந்த நபர், அதாவது கால் பண்ண நபர் யார் அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. July 20, 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் மூனுக்கு போனாங்க, மூனில் கால் வச்சாங்க. இது நடந்து 50 வருஷம் ஆனதுக்கப்புறமாவும் இது வரைக்கும் யாருமே மூனுக்கு போகலை, மூனில் கால் வைக்கலை. ஸோ இதனாலேயே இந்த மூன் லேண்டிங் அப்படிங்கிறது ஃபேக் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மூன் லேண்டிங்குக்கும் ஏரியா 51க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூன் லேண்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறதா அவங்க வெளிப்படுத்தின ஃபோட்டோஸ், அதாவது ரிலீஸ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ஏரியா 51ல் எடுத்த ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் யாரையுமே ஏரியா 51க்குள்ளாடி அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் நம்புகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இருந்துக்கிட்டு இந்த ஏரியா 51க்குள்ளாடி ஏலியன்ஸ் இருக்குது, ஏலியன்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இருந்துக்கிட்டு இந்த ஏரியா 51க்குள்ளாடி நியூக்ளியர்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க, நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, நியூக்ளியர் அட்டாக் அடுத்த நாட்டு மேலே பண்ணுறதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கிற பிளேஸ் தான் ஏரியா 51. இந்த ஏரியா 51க்குள்ளாடி போகிறதுக்கு காமன் பீப்புள்ஸுக்கும் பர்மிஷன் கிடையாது, யூஎஸோட ஹை லெவல் அத்தாரிட்டிஸுக்கும் பர்மிஷன் கிடையாது. இந்த ஏரியா 51 சுற்றி அதிகமாக மலைகளும் பாறைகளும் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால் மக்கள் யாரும் அந்த பிளேஸில் வசிக்கிறது கிடையாது. டோட்டலாக 37 கிலோமீட்டர் நீளமும் 40 கிலோமீட்டர் அகலமும் உள்ள பிளேஸ் தான் இந்த ஏரியா 51. 1968 ஃபஸ்ட்டு அமெரிக்கா இருந்துக்கிட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃப்ளைட்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கே ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா 51 எங்கே இருக்கும் அந்த பிளேஸில் தான் இந்த ஃப்ளைட்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எப்போது அமெரிக்கன் கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு இந்த ஃப்ளைட்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த டைம்லேயே மக்கள் இருந்துக்கிட்டு ஏரியா 51க்குள்ளோட ஏதோ மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதனால் அமெரிக்காவுக்கு என்ன சவால் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ரேடாரில் மாட்டிக்காத மாதிரி ஏதாவது ஃப்ளைட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சவாலாக இருந்துச்சு. ஸோ இதனாலேயே அமெரிக்கன் கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஃப்ளைட்ஸ், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃப்ளைட்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏரியா 51க்குள்ளாடி ஏலியன்ஸ் இருக்கா ஏலியன்ஸ் இல்லையா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் தேடுற கொஸ்டின்ஸ். இந்த ஏரியா 51 இருந்த அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ஃப்ளைட் ஒன்று வெடிக்குது. ஸோ இது நடந்ததுக்கப்புறமா ஏரியா 51 விட்டு ஒரு பெரிய ட்ரக் ஒன்று வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ட்ரக்கை பார்த்த மக்கள் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்குள்ளாடி ஏலியன்ஸோட ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ஃப்ளைட் வெடித்ததையும் இந்த டக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறதையும் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக இது ஏரியன்ஸோட ஃப்ளைட் தான் அப்படின்னு நம்புகிறாங்க. உண்மையிலே இந்த ட்ரக் உள்ளாடி ஏரியன்ஸோட ஃப்ளைட் தான் இருந்துச்சா? நார்மலாக பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட் வந்துட்டு 15,000 ஃபீட்லேருந்து 20,000 ஃபீட் வரைக்கும் பறக்கும், ஃபைட் ஜெட் மட்டும் 40,000 ஃபீட் வரைக்கும் பறக்கும். பட் இந்த ரெண்டு ஃப்ளைட்டுமே, அதாவது பேசஞ்சர் ஃப்ளைட்டும் ஃபைட்டர் ஜெட்டும் ஈஸியாக ரேடாரில் மாட்டிக்கும். பட் இந்த 40,000 ஃபீட்டுக்கும் அதிகமான ஹைட்டில் பறக்கக்கூடிய ரேடாரில் மாட்டிக்காத மாதிரி ஃப்ளைட் மேக் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்காவோட 34th பிரசிடண்டான ஏசியன் கவர் அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டு இந்த ஏரியா 51 இருக்கிற பிளேஸில் ஃபஸ்ட்டாக U-2 Dragon Lady அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஃப்ளைட்டை மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் வந்துட்டு 60,000 ஃபீட்டுக்கும் அதிகமான ஹைட்டில் பறக்கும். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா CAA-2 Blackbird அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டை மேக் பண்ணுறாங்க, அதுவும் அதே ஏரியா 51 தான் மேக் பண்ணுறாங்க.
இது ஒரு சைஸ் வந்துட்டு ரொம்ப பிக் சைஸ். ஸோ இதனால் வந்துட்டு ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதால ஒரு ட்ரக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு இருக்கிற மரங்கள் எல்லாம் கட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸோட ஃப்ளைட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, நம்பினாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, இந்த ஏரியா 51 பிளாஸ்ட் ஆனால் சொல்லப்படுற ஃப்ளைட் யாரோடது அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. ஆக்சுவலி ஃப்ளைட் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகலை, பிளாஸ்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெதர் பலூன். இந்த பலூன் உங்களுடைய நியூக்ளியர் டிடெக்டர் இருந்ததா அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டையும், அதாவது ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆனால் சொல்லப்படுற அந்த இன்சிடெண்ட்டையும் ட்ரக் வெளியே போனால் சொல்லப்படுற அந்த இன்சிடெண்ட்டையும் கம்பைன் பண்ணி தான் ஏரியாஸோட ஃப்ளைட் வந்துட்டு வெளியே கொண்டு போனாங்க அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏரியா 51 எதனால் மக்கள் அலோவ் பண்ணுறது கிடையாது, காமன் பீப்புள்ஸ் அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியா 51 தான் அமெரிக்காவோட ஜெட் ஃபைட்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மேக் பண்ணுற ரகசியங்கள் வந்துட்டு காமன் பீப்புள்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதால தான் மக்கள் யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் கிடையாது, சம்டைம்ஸ் வந்துட்டு அமெரிக்காவோட கவர்மெண்ட் வந்துக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதாலையும் மேபி அலோவ் பண்ணாமல் இருக்கலாம். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் ஏரியா 51 ஒர்க் பண்ணுறதா சொல்லப்படுற செக்யூரிட்டி கார்ட்ஸை இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா 51 ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸுமே 50 வயசானதுக்கு அப்புறமா இறந்து போகிறாங்க, கேன்சர் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேன்சர் வரதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா 51 ஸ்பைஜெட் மேக் பண்ணுறாங்க. ஸோ மேக் பண்ணுறதுக்கு ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏன் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா 51 நார்மலாக கார் அப்படி இல்லைனா பைக்கில் போக முடியாது. இந்த ஏரியா 51 ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் வேகாஸில் இருக்கிற ஃப்ளைட் வழியாக தான் இந்த ஏரியா 51 என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்துக்கிட்டு இந்த ஏரியா 51 பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் வந்துட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. 2013 தான் ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இல்லவே இல்லை அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒத்துக்கவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே.